வெல்கம் டு சித்தூஸ் ஹோம் மேக்கிங். இன்னைக்கு காலிஃப்ளவர் முட்டை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். பிகினர்ஸ்க்கு பேச்சுலர்ஸ்க்குலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் 200 கிராம்ஸ் காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சுடுதண்ணியில் போட்டு நான் சுத்தம் பண்ணிக்கிறேன். கல்லுப்பு போட்டு நான் தண்ணி இது மாதிரி கொதிக்க வச்சுருக்கேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இந்த காய் தண்ணியில் இருக்கட்டும். இப்போ மீதி பொருள்லாம் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் எடுத்து நான் இடித்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இது காரம் அவ்வளோவா இருக்காது, நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் நான் வந்து பெல் பெப்பர் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இது இல்லைனாலும் நல்லா தான் இருக்கும். அப்புறம் நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் வச்சுட்டு சூடானதோ 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். வெங்காயம் கலர் மாறணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் வதங்கினா போதும். வெங்காயம் இப்போ வதங்கிருச்சு. இப்போ நான் சுடுதண்ணியிலேருந்து நான் ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் மூடி போட்டு. இந்த மாதிரி அப்பப்போ நடுவில் நம்ம கிளறி விட்டுக்கலாம். காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பெல் பேப்பர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா முன்னாடியே சேர்த்துட்டா ரொம்ப குழஞ்சி போயிடும், அதனால் இப்போ சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் இந்த பெல் பேப்பர் நல்லா வதங்கட்டும். இப்போ பெல் பேப்பர் நல்லா வதங்கிருச்சு, நான் அடுத்து முட்டை சேர்த்துக்கிறேன். நான் முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம காயிலையும் போட்டிருக்கோம், அதனால் பார்த்து கவனமாக சேர்த்துக்கணும். நான் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி போட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பார்க்கறதுக்கு இந்த மாதிரி கடைசியில் ட்ரையாக இருக்கணும் பொரியல். ஒரு 10 மினிட்ஸில் காலிஃப்ளவர் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் சித்தூஸ் ஹோம் மேக்கிங்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ.